ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 6th தமிழ் டேர்ம் 1ல இருக்கக்கூடிய 3வது பாடத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது வளர் தமிழ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகில் வந்து 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. உலகத்தில் எத்தனாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய ரெண்டையும் பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உலக மொழிகளில் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் வந்து மிக மிக குறைவு. அதில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவைன்னு பார்த்தீங்கன்னா, சில மொழிகள் தான் இருக்கு. அந்த எல்லா சிறப்பையும் பெற்ற ஒரு மொழி தான் நம்ம தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி 2004 எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2004 அக்டோபர் 12 நம்ம தமிழ் மொழியை தான் செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 மொழிகளை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொல்லி, தமிழ் மொழியோட இனிமையை நம்ம பாரதியார், அதாவது விடுதலை கவிஞர் வந்து பாரதியார், பாரதியார் வந்து இந்த பாடல் வரிகளை பாடியிருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, என்று பிறந்தவள் என்று உணராது இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி மூத்த மொழி அப்படிங்கிற இதை குறிக்கும் வகையில் இந்த பாடல் வரியை பாடியிருக்காங்க. ஸோ தமிழ்மொழியோட இனிமையை பற்றி பாரதியார் வந்து, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொல்லி பாடியிருக்காரு. தமிழ் மொழி தான் மூத்த மொழி மொழிகளிலே அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறதுக்காக பாடிய வரிகள் வந்து பார்த்திங்கன்னா, என்று பிறந்தவள் என்று உணராது இயல்பினலாம் எங்கள் தாயின்னு சொல்லி பாடியிருக்காரு. அது இல்லாமல் தமிழ்மொழியில் வந்து பார்த்திங்கன்னா, தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல் தான் மிக பழமையான இலக்கண நூல், சரிங்களா. ஸோ மிக பழமையான இலக்கண நூல் தமிழ் எதுன்னு பார்த்திங்கன்னா, தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தை எழுதிய நம்ம எல்லாருக்குமே தெரியும், தொல்காப்பியர். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்மொழி வந்து எழுதுவதற்கு, பேசுவதற்கு, படிக்கிறதுக்கெல்லாம் உகந்த மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்மொழியில் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு வகையான எழுத்துக்கள் இருக்குது, இளஞ்சொலி எழுத்து, வளஞ்சொலி எழுத்துன்னு இருக்குது. ஸோ வளஞ்சொலி எழுத்துக்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா, அ ஏ ஔ ந ஞ, இந்த 5 எழுத்துக்களும் வளஞ்சொலி எழுத்துக்கள். இளஞ்சொலி எழுத்துக்கள் ட ஏ ல, சரிங்களா, டயலங்கிறது இளஞ்சொலி எழுத்துக்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்மொழியில் வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்கள் தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்மொழியில் அமைந்துள்ள எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த வகையான எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள். அது இல்லாமல் இளஞ்சொலி எழுத்துக்கள் வந்து டயல, இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் அப்படிங்கிற எழுத்து வந்து முதன் முதல்ல எந்த இலக்கியத்தில் எடுத்திருக்காங்க, அதாவது இலக்கியத்தில் கையாண்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, தொல்காப்பியம், சரிங்களா. தமிழ் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல், இலக்கண நூலில் இடம்பெற்றிருக்கு. அது எந்த பாடல் வரின்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் கிளவியும் அதனோரற்று, தமிழன் கிளவியும் அதனோரற்று அப்படிங்கிற பாடல் வரியில் இடம்பெற்றிருக்கு. ஸோ தொல்காப்பியத்தில் 386வது பாடல் வரியில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் இது பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது தமிழன் கிளவியும் அதனோரற்று வந்து தொல்காப்பியத்தில் 386வது பாடலாக இருக்குது. அப்புறம் சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இளங்கோ வடிகள் ஏற்றினார். இதில் வந்து 3 காண்டம் 30 காதைகள் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த 3 காண்டங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம். ஸோ இந்த வஞ்சி காண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கிற பாடல் வரியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இடம் சொல் வந்து ஃபஸ்ட்டு இடம்பெற்றிருக்கு. ஸோ தமிழ்நாடுங்கிற சொல் ஃபஸ்ட்டு இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. பாடல் வரி பார்த்திங்கன்னா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கிற பாடல் வரியில், இது வந்து வஞ்சிகாண்டத்தில் 165வது பாடல் வரியாக இடம்பெற்றிருக்கு. அடுத்த தமிழன் அப்படிங்கிற சொல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவாரங்கிறது முதல் 7 சைவ திருமுறைகள்ல தேவாரம்னு சொல்லுவோம். இதில் அப்பர் தேவாரம், அதாவது அப்பர்னா திருநாவுக்கரசர் பாடியது, சரிங்களா. ஸோ அப்பர்னு சொல்லி திருநாவுக்கரசர் தான், வாகீசர் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு திருநாவுக்கரசர் பாடிய அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி எழுதியிருக்காங்க. இது வந்து திருத்தாண்டகங்கிற நூலில் 23வது பாடல் வரியாக அந்த தமிழன் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. ஸோ தமிழன்கிறது இடம்பெற்றிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் தேவாரம். இந்த அப்பர் தேவாரத்தில் பர்டிகுலராக எதுலன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தாண்டகத்தில் 23வது பாடல் வரியாக தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு
அடுத்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம திணை வந்து ரெண்டு உயர் திணை அக்ரிணைன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தமிழில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெருமை வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஹீஷி அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை மரியாதைக்கு அதாவது மனிதர்களை குறிப்பிடும்போது அவள் அவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அக்ரிணியை குறிக்கும்போது தான் அதுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து இங்கிலீஷில் அந்த மாதிரி ஒரு பாகுபாடே கிடையாது. ஸோ அதுதான் தமிழ் மொழிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது திணைகளை வந்து உயர் திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்போம். அக்ரிணை அப்படிங்கிறத பிரித்து எழுதும்போது அல் கூட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லி குறிக்கிறதுக்காக தான் அக்ரிணைன்னு சொல்லி வச்சதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ரிணையை பிரித்து எழுதுனா அல் கூட்டல் திணைன்னு பிரிக்கணும். இதுக்கு மீனிங் வந்து உயர்வு அல்லாத திணை, அதாவது தாழ்ந்த திணை அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம். அடுத்து பாகற்காய் கசப்புடையது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து கசப்புக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் தமிழில் வந்து பாகற்காய்ன்னு சொல்லியிருக்காங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், அதாவது இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இது பண்ணுறதுக்காக தான் பாகற்காயை கசப்பு காயின்னு சொல்லாமல் பாகற்காயின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாகற்காயை எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், சரிங்களா. அடுத்து வந்து கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழில் வந்து தொல்காப்பியங்கிற நூல் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். அடுத்தது எட்டு தொகை பத்து பாட்டு. எட்டு தொகை பத்து பாட்டுங்கிறது சங்க இலக்கியங்கள், அதாவது சங்க இலக்கியங்கள்னு கேட்டாலே எட்டு தொகை பத்து பாட்டு. இதில் வந்து மொத்தம் 26,350 பாடல் வரிகள் இருக்கிறது தான் நம்ம பழைய ஓல்டு தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறநூல்கள் வந்து திருக்குறள் நாலடியார், சரிங்களா, திருக்குறள் நாலடியார். அடுத்து வந்துட்டு காப்பியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பி ஐந்து காப்பியன்னு இருக்கும். இதில் வந்து இரட்டை காப்பியங்கள் அறியப்படுகிறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஏன்னா சிலப்பதிகாரம் வந்து சிலப்பதிகாரத்தில் கதை வந்து தொடர்ந்து வர்றது தான் மணிமேகலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுலேயுமே இரட்டை காப்பியங்கள் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 கதைகள் தான் இருக்கும், சரிங்களா. ஸோ சிலப்பதிகாரத்தை எழுதினவர் யாருன்னா இளங்கோவடிகள், மணிமேகலை எழுதினவர் வந்து சீத்தலை சாத்தனார். அந்த மாதிரி இந்த ரெண்டும் சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து காப்பியங்கள் அப்படின்ற வகைப்பாட்டில் வரும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது தெல்காப்பியம் தொல்காப்பியம் நன்னூல்ல இலக்கண நூல், எட்டு தகை பத்து பாட்டுங்கிறது சங்க இலக்கியம், திருக்குறள் நாலடியார் வந்து அறநூல்கள், சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து காப்பியங்கள். இது வந்து பொறுத்துக்களை கேட்கறது கூட சான்ஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூவுக்கு வந்து ஏழு நிலைகள் வந்து தமிழ் மொழி கொடுத்துருக்காங்க. ஏழு நிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல். இது வந்து ஆர்டராகவே படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மலரோட முதல் நிலை வந்து அரும்பு, அரும்புலேருந்து மொட்டாகும், மொட்டிலேருந்து முகை, முகையிலேருந்து மலர், மலர்லேருந்து அலர், அலருக்கு அப்புறம் வி, அப்புறம் செம்மல், சரிங்களா. இந்த ஏழு நிலைகளை உடையது தான் பூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஒரு நிமிஷம் சாரி அடுத்தது வந்துட்டு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மூவகையான தமிழ் சொல்லுவாங்க. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இயல் தமிழ் அப்படிங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது, இசைத்தமிழ் அப்படிங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது, நாடகத்தமிழ்ங்கிறது உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகளை சுட்டிக்காட்டும். ஸோ தமிழை வந்து இயல், இசை, நாடகம் மூணு வகையாக பிரிக்கலாம். ஸோ இயல்ங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது தான் இசை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாடகத்தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகளை சுட்டிக்காட்டக்கூடியது ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழோட கவிதை வடிவங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா செயல் கவிதை புதுக்கவிதை துளிப்பா, செயல் கவிதை புதுக்கவிதை துளிப்பா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதை வடிவங்கள். அதே மாதிரி உரைநடை வடிவங்கள் எதுன்னா கட்டுரை புதினம் சிறுகதை, கட்டுரை புதினம் சிறுகதை, இது மூணுமே உரைநடை வடிவங்கள். அது மாதிரி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ்னு சொல்லி வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தாவர இலைப்பெயர்கள், அதாவது இது வந்து நிறைய தடவை டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அது முக்கியமாக எதை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கமுகு கடைசியாக கொடுத்துருக்காங்களா பாக்கு, கமுகுனா கூந்தல், அது மாதிரி தோகை, அந்த கரும்பு நாணலுக்கு வந்து தோகை, இந்த ரெண்டுமே வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதாவது ஆள் அரசு மா பலா வாழை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலைன்னு சொல்லுவோம். அதாவது ஆழ இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலைன்னு சொல்லுவோம். அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அடுத்து அருகு கோரை, இதெல்லாம் புல். அடுத்து வந்து மல்லி, மல்லிங்கிறது தலை, மல்லி தலை, சப்பாத்தி களி தாளை, இதெல்லாம் வந்து மடல்னு சொல்லி சொல்லுவோம். கரும்பு நாணல் இதோட இலைகள் எல்லாம் தோகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பனை தென்னை இதெல்லாம் வந்து ஓலைன்னு சொல்லுவோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பனை ஓலை தென்னை ஓலைன்னு சொல்லுவோம். கமுகு அதாவது பாக்க வந்து என்னென்னு சொல்லுவோம், கமுகோட இலையை வந்து அதாவது பாக்கோட இலையை வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் புதுசு புதுசாக கலை சொற்கள்லாம் உருவாயிருக்கு. அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அதுக்கெலாம் தமிழில் பேர் வந்திருக்கு. அதாவது இணையம், முகநூல், புனலம், புலனம்,
குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொழுதுறை போன்ற சொற்களை வந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி வந்து நல்லா வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அறிவியல் தொழில்நுட்ப மொழி, அதாவது மொழியை வந்து கணினியில் பயன்படுத்தணும்னா அதை வந்து எண்கள் அடிப்படையில் தான் பயன்படுத்த முடியும். அதாவது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கனாலே பைனரி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 0 1 இந்த ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் மொழியை, அதாவது லாங்குவேஜை வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து எண்கள், அதாவது நம்பர்ஸில் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, 1 நம்பருக்கு கா, இது நல்லா பார்த்துக்கோங்க, ஊங்கிறது 2 ஊன் தான் வரும், 3 ஞா, 4 ஷா, இது ஃபுல்லாகவே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட பார்த்துக்கோங்க. இந்த 10 அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து கொடுத்து தமிழ் எண்ணை வந்து கண்டறின்னு சொல்லி டிஎன்பிசியில் கண்டிப்பாக இலக்கண சைடில் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது வந்துட்டு பாக்ஸாகவே கொடுத்துருக்காங்க, 2000 வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வேளாண்மை அப்படிங்கிற சொல் வந்து முத முதல்ல இடத்துல இடம்பெற்றிருக்குன்னு எது இதெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னா கலித்தொகை, திருக்குறள, கலித்தொகை, திருக்குறள் இந்த ரெண்டுலேயும் வந்து வேளாண்மை அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கலித்தொகையில் 101 பாடல்களையும், திருக்குறளில் 81 திருக்குறளையும் வேளாண்மைங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு. அடுத்து உழவர், நாம் நல்லா இருக்கணும்னா உழவர்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உழவர்ங்கிற சொல் எதில் இடம்பெற்றிருக்குன்னா நச்சு நிலையில் 4 பாடலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து வந்து நீங்கள் குறுந்தொகையை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது குறுந்தொகையில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு, முதலை, அப்புறம் மீன்லாம் வரும் சரிங்களா. பாம்பு, முதலை, மீன், ஆமாம் 1 பாம்பு, முதலை, மீன், அதாவது பாம்பு, முதலை, மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலங்கினம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீரில் வாழக்கூடியது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீரில் வந்து இருக்கிறதுனால குறுகிய காலம் தான் வாழக்கூடியதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் எதில் இடம்பெற்றிருக்குன்னா குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. பாம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 239 பாடல் வரையிலையும், முதலைங்கிறது 324 பாடல் வரையிலையும், மீன்கிறது 34 பாடல் வரையிலையும் இடம்பெற்றிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம், வெள்ளங்கிற சொல் வந்து அதெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னா 10 அதாவது ரோட்டில் வெள்ளம் போச்சுன்னா காலை பதிஞ்சு நடக்கணும், அதாவது கால் நல்லா ஊனி நடக்கணும்னு சொல்லுவோம்ல. ஸோ வெள்ளம்னா 10 நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது கோடை, கோடை அடுத்து வந்துட்டு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க அகநானூரில், கோடை, கோடை மருந்து, அதாவது கோடை காலத்தில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வீட்டுனா அகம்னு வச்சுக்கோங்க, அகம்னா உள்ளம் தான் சொல்லுவோம், உள்ளார அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கோடை காலத்தில் உள்ளேயே இருக்கணும், உள்ளேயே இல்லைன்னா நம்ம வேர்வையில் வந்து சளி பிடிச்சி மருந்து சாப்பிடணும்னு சொல்லி ஞாபகம். ஸோ கோடையில் மருந்து வந்து எதுக்கு சாப்பிடுவோன்னு சொல்லிங்கன்னா வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியே போனால் தான் மருந்து சாப்பிடுவோன்னு சொல்லி ஞாபகம். ஸோ இதில் வந்து கோடை மருந்து இது ரெண்டுக்கும் வந்து என்ன இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகநானூல் இடம்பெற்றிருக்கு. அது இல்லாமல் மருந்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கு. அடுத்து உலகம் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா 2 அதான் 2 இடம்பெற்றிருக்கு. தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம்ங்கிற பகுதியில் 36 பாடல் வரையிலையும், திருமுருகாற்றுப்படையிலையும் இடம்பெற்றிருக்கு. திருமுருகாற்றுப்படையை வந்து நம்ம முருகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லைன்னா புலவராற்றுப்படைன்னு சொல்லுவோம். இந்த திருமுருகாற்றுப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இயற்றிருக்காங்கன்னா நக்கீரர் இயற்றிருப்பார். திருமுருகாற்றுப்படையோட வேறு நூல்கள், சாரி வேறு பேர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகு, புலவராற்றுப்படை. அது மாதிரி திருமுருகாற்றுப்படையை எழுதினவர் யாருன்னா நக்கீரர். நக்கீரர் எழுதிய இன்னொரு நூல் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உலகங்கிற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை சரிங்களா. அடுத்து வந்துட்டு அன்பு அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் கலவியல்லையும் திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. ஸோ அன்புங்கிற சொல்லும் தொல்காப்பியம், திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. அன்பு, உயிர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், திருக்குறள் ரெண்டுலேயும் இடம்பெற்றிருக்கு. அதாவது நம்மளுக்கு ஃபேமஸான வேர்டு எல்லாமே தொல்காப்பியம், திருக்குறளாக இடம்பெற்றிருக்கும். அதாவது அன்பு, உயிர், புகழ், புகழ்ங்கிறது திருக்குறளில் இருக்கும். அரசு நம்ம எல்லாருக்குமே தெரியும், குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாரும் தெரியுமே, திருக்குறளில் வந்து அரசுங்கிறது வந்து டாப்பிக்காகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அரசுங்கிற சொல் வந்து திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது இன்னொன்று குறுந்தொகையில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, பாம்பு, முதலை, மீன்லாம் குறுந்தொகையில் வரும். பாம்பு, முதலை, மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வாழக்கூடியது. செய்யுங்கிறது வந்து மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயல் சரிங்களா. வயக்காட்டில் எப்பவுமே தண்ணி இருக்கும். ஸோ செய்யுங்கிற சொல்லும் வந்து செய்யுங்கிற சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் வந்திருக்கு சரிங்களா. ஸோ குறுந்தொகையில் வந்து பாம்பு, முதலை, மீன், அப்புறம் செய்யும். அடுத்து வந்து செல் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் புறத்தணியில் இடம்பெற்றிருக்கு. பார் அப்படிங்கிறது வந்து பெரும்பானாற்றுப்படை சரிங்களா. பெரும்பானாற்றுப்படை அதாவது அதாவது ஒரு பார்னா உலகம் சரிங்களா. ஸோ உலகத்தில் வந்து ஒரு பெரும் படை திரண்டுச்சுன்னா போர் நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார் அப்படிங்கிறது வந்து பெரும் வானாற்றுப்படையில் பெரும் படை திரண்டாதான் பாரில் வந்து
போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் பாருனா உலகம் சரிங்களா. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது இமேஜின் பண்ணிக்காதீங்க. அடுத்து வந்து ஒளி. ஒளிங்கிறது வந்து தொல்காப்பியம் கிளவியாரத்தில் இடம்பெற்றிருக்கு. முடி அப்படிங்கிற தொல்காப்பியத்தில் வினையியல், அதாவது முடினா முடிச்சு காட்டு, முடிங்கிறது வந்து ஒரு வினைச்சொல்னு சொல்லுவோம். ஸோ தொல்காப்பியத்தில் வினையியலில் வந்து இந்த முடிங்கிற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. பிறந்தநாள் வாழ்த்து. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ் வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை இளவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி கவிஞர் அறிவுமதி வந்து இந்த பாடல் வரியை பாடியிருக்காங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான், நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சினா குரூப் டூ டூ ஏ ஃபோரில் மட்டும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாமில், அதாவது இந்து அறநிலையத்தில் ஏதாவது ஒரு எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ தொன்மை எனும் சொல்லின் பொருள் யாது? தொன்மை எனும் சொல்லின் பொருள் வந்து பழமை, அதாவது அப்புறம் வந்து இடப்புறம் என்ற சொல்லி பிரித்து எழுதுகிறது இடம் குட்டல் புறம். அடுத்து சீரிழமை அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா ஆப்ஷன் பி சீர்மை, சாரி ஆப்ஷன் இதில் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் வரும், சீர்மை குட்டல் இல்லாமல் தான். ஆக்சுவலாக வந்து சில டைம் கொஸ்டினில் வந்து சீர்மை குட்டல் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க ஆப்ஷனில், அப்படி கொடுக்கலாம் சீர்குட்டல் இல்லாமல்ன்னு சொல்லி பிரித்து எழுதுங்க சரிங்களா. ஆக்சுவலாக சீர்குட்டல் இல்லாமல் தான் வரணும், அந்த ஆப்ஷன் வந்து இதில் வரல, லாஸ்ட்டில் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அந்த, ஆனால் இந்த இயர் வராது சரிங்களா. ஊருக்கு வரக்கூடிய இயர் தான் வரணும். அடுத்து சிலம்பு குட்டல் அதிகாரம் அப்படின்னு பிரிச்சுருந்தோம்னா சிலப்பதிகாரம், இது வந்து வழித்தல் விகாரம்னு சொல்லுவாங்க. இலக்கண குறிப்பில் வந்து சிலப்பதிகாரம் சிலம்பு குட்டல் அதிகாரம் பிரியும், இதை வந்து சிலப்பதிகாரம் வழித்தல் விகாரம்னு சொல்லுவாங்க. கணனி கூட்டல் தமிழ் அப்படிங்கிற பிரிச்சு எழுதணும்னா கணனி தமிழ் இத்து வரும் இடையில சரிங்களா. அதாவது நமக்கு தெரியும் இயல்பினும் விதினும் நின்ற உயிர்மை காசார் தபம் மிகவும் அப்படின்னு சொல்லி வரும். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லி பாடினவர் யாருன்னா பாரதியார். மா எனும் சொல்லின் பொருள் வந்து விலங்கு சரிங்களா. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்து விட்டேன், இங்கேயும் மாங்கிறது வரும். சாரி, இந்த பூமி நிலைகளுக்கு அப்புறம் பாருங்கள் மாங்கிற சொல்லுக்கு பல பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க. மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இந்த பொருள் மாங்கிற ஒரு சொல் வந்து இத்தனை பொருளை தருது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு இங்கே வந்து மாங்கிறது ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல விலங்கு மட்டும் வரும். நாம் சிந்திக்கவும் சிந்தித்தை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூலும் தொல்காப்பியம். மொழியில் கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும், அதாவது பைனரி நம்பர் 01 முறையில் வடிவமைச்சா தான் நம்ம வந்து லாங்குவேஜை வந்து கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.